ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் 11 மணி அளவிலிருந்து வடகிழக்கை சேர்ந்த 7 இல்லாட்டி 8 போலீஸ் பிரிவினால் என்னிடம் வாக்குமூலம் இன்று எடுக்கப்பட்டது. வெல்வெட்டுத்துறை போலீஸ், கிளிநொச்சி போலீஸ், மாங்குளம் போலீஸ், பாலச்சேன, காத்தாங்குடி, சம்மாந்துறை, அதே நேரத்தில் மூதூர், இவ்வாறு 6 இல்லாட்டி 7 போலீஸ் பிரிவினால் இல்லாட்டி 8 கூட இருக்கலாம் போலீஸ் பிரிவினால் இன்று என்னிடம் பொத்துயில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான அந்த போராட்டம் தொடர்பாக என்னுடைய வாக்குமூலம் எடுக்கப்பட்டது. உண்மையிலே மிக வேடிக்கையான விடயம் என்னென்னு சொன்னால், நான் அண்மையில் ஒரு எனக்கு முதலாவது வாக்குமூலம் தொடர்பாக அந்த அழைப்பான வந்த நேரத்தில் கல்முனை போலீஸில் நான் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால், 50 தடை உத்தரவுகள் வந்தாலும் இல்லாட்டி 50 நீதிமன்றங்களுக்கு முன்பு வழக்கு வந்தாலும் அந்த போராட்டம் வெற்றி அளித்தது. எனக்கு அதுக்கு எத்தனை வந்தாலும் அது பிரச்சனை இல்லை, அது நெல்ல விடயம்னு நான் சொல்லியிருந்தேன். நான் நினைக்கின்றேன், இந்த நாட்டில் பாதுகாப்பு அமைச்சர் ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறாரோ தெரியாது, நான் சொல்கிறது போலேயே செய்திருக்கிறார். இன்று 7 இல்லாட்டி 8 வந்திருக்கு. இன்னும் கன போலீஸ் ஊடாக வாக்குமூலம் எடுக்கிறதுக்கு வாரதாக நான் அறிந்திருக்கிறேன். மொத்தம் 35 என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட இதில் வேடிக்கையான விடயம் என்ன சொன்னால், உண்மையிலே இந்த போலீஸ் அந்த வாக்குமூலம் எடுக்க வந்த போலீசாரே வந்து ஒரு கஷ்டமான நிலையை தள்ளப்பட்டிருக்கேன். அந்த கேட்ட கேள்விகள் அனைத்தும் மிகவும் சிறுபுள்ளத்தனமான கேள்விகள். அதாவது நீங்கள் ஜனநாயக விரோதமான ஒரு பேரணி, அதாவது இந்த நாட்டில் ஜனநாயகம் என்று சொன்னாலே நாங்கள் ஒரு பேரணி போகிறதுக்கான அனுமதி கிடைக்கிறதே ஜனநாயகமான ஒரு விடயம். ஒரு ஜனநாயக விரோத செயலுக்காக நாங்கள் ஒரு பேரணி நடப்பவனி போனதே ஜனநாயக விரோதமான செயல் ஒன்றில் ஈடுபட்டோர்னு சொல்லி அந்த அறிக்கையில் இருக்குது. உண்மையிலே இது இந்த நாட்டில் கன பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலே இந்த நாட்டில் போதைப்பொருள் கொண்டு வரும் நபர்களை தடுத்து பிடிக்கலாம். போலீஸுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது. நேற்றைய தினம் கூட எரிவிலில் ஒரு 30 பவுன் நகைக்களவு போயிருக்கு. அதை கண்டுபிடிக்கலாம். 6 என்பதில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு 60 பவுன் நகை எனக்கு தெரிஞ்சவருடன் களவு போனேன். இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த பதிலும் இல்லை. அதே நேரத்தில் அண்டர்வேர்ல்ட், அதாவது பாதாள உலகத்தின் சேர்ந்தவர்களை வந்து ஒழிக்கிறதாக பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் அன்று கூட 2 பேர் வந்து மோட்டார் சைக்கிளே வந்து ஒரு சிலரை படுகொலை செய்து போனது நாங்கள் ஊடகங்கூட பார்க்க முடியும். அப்போ இவ்வாறான சிறுபுள்ளத்தனமான விடயம், நாங்கள் ஜனநாயகத்துக்கு மாறான எந்த செயல்பாடும் நாங்கள் செய்யவில்லை, ஜனநாயகத்துக்கு மாறாக நாங்கள் செய்யாத இந்த விடயங்களை வைத்து எங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த தற்பொழுது இந்த நீதிமன்றங்களினூடாக இந்த வழக்கு தாக்கல் செய்ய போகிறார் தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இதையெல்லாம் விட்டு உண்மையிலே இந்த நாட்டில் இருக்கும் பிரச்சனையை தீர்க்கிறதா, இந்த பாதாள உலகம், மற்றது இந்த போதைப்பொருள் கொண்டு வருபவர்கள், மற்ற இந்த களவு எடுப்பவர்கள், இவ்வாறானவர்களை கைது செய்து நீதிமன்றங்களுக்கு முன் ஆஜராகி இந்த நாட்டில் சமாதானத்தையும் உருவாக்காமல் இவ்வாறு ஒரு அமைதியான முறையில் நாங்கள் முன்னெடுக்கும் அரசியல் போராட்டத்துக்கு எதிராக இவ்வாறு நேரத்தை மினக்கிறது. அன்று கூட பாலச்சேன போலீஸ் அதிகாரியிடம் நான் கேட்டிடத்தில் ஒரு பிரதேச உறுப்பினர் இருவரை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவாளர்கள் தாக்குனதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்த பொழுது ஏன் இதுவரைக்கும் இவங்களை கைது செய்யவில்லைன்னு சொன்னால், எங்களுக்கு கைது செய்கிறதுக்கு ஆக்கள் போதாது, எங்களிடம் போலீஸ் நிலையத்தில் வேலை செய்யும் அவர்கள் போதாது. ஆனால் இவ்வாறான விடயங்களுக்கு நீங்கள் உங்களுடைய போலீஸில் 5 பேரை அனுப்புனீங்கன்னா எப்படி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஆக்கள் இருக்க போகிறாங்க? அவை இவ்வாறான சின்ன சிறுப்புள்ளத்தனமான விடயங்களை விட்டுவிட்டு பொத்துயில் தொடக்கம் பொலிகண்டி வரையான ஒரு போராட்டம், ஒரு மாபெரும் போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஒரு போராட்டம், இந்த போராட்டத்தை நீங்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார் யாருன்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டு அவங்களை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுப்பீங்களா இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்றதை நீங்களே உறுதிப்படுத்த போறீங்க. நான் நினைக்கின்ற இந்த தெற்கில் இருக்கும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக முன்னெடுக்கும் ஒரு வேலைத்திட்டமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இன்னொரு முக்கியமான விடயம், எங்களுடைய தமிழ் தரப்பை சேர்ந்தவர்களும் கடந்த காலத்தில் வந்து சாணக்கியன் இதில் சாணக்கியனை விட இவர் தான் செய்தார், அவர் தான் செய்தார், சாணக்கியன் என்ன செய்தவர், இவ்வாறு கேள்விகள் கேட்டவர்கள்லாம் இது சரியான ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் வடகிழக்கிலே ஒரே நாளிலே 8 வாக்குமூலங்கள் வேறு எந்த ஒரு அரசியல் பிரதிநிதியிடமோ சிவில் சமூக அமைப்போடவோ நான் எடுத்துதான் நான் காணவில்லை. அப்போ இதை பார்த்தாலே மக்கள் உணர்வார்கள், நாங்கள் எங்களை எவ்வளோ எந்த அளவு தூரம் நாங்கள் பங்களிப்பு செய்தனாங்க, நாங்கள் அர்ப்பணிப்போடு செய்தனாங்கன்றது அனைவரும் இதை பார்த்தாலே அறிவார்கள். அந்த வகையில் இவ்வாறான கீழ்த்தனமான வேலை செய்தால் பொத்தில் தொடக்கம் பொலிகண்டி மக்களுடைய போராட்டத்துக்காக நாங்கள் மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் செய்த போராட்டம் அது முடிந்து விட்டது. இனி நீங்கள் முன்னோக்கி இந்த நாட்டில் இந்த பொத்தில் தொடக்கம் பொலிகண்டி பேரணியில் என்ன நடந்ததுன்றதை
நீங்கள் பார்த்து மக்கள் என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்து அதுக்குரிய தீர்வுகளை எப்படி கொடுக்கலாம்ன்றது தொடர்பாக இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தணுமே தவிர இந்த பொத்துள் துறக்கம் புலிகண்டி பேரணி செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறது இதன் நோக்கமாக இருக்கக்கூடாது. நன்றி.